தமிழ் தாக உறவுகளே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்திய கரங்கள் கூப்பிய என்னுடைய வணக்கம். இன்றைய குட்டி கதையில் யாம் உங்களுக்கு முன்வைக்க இருப்பது போதை செய்த வேலை. இந்த போதை செய்த வேலை என்ற இந்த குட்டிக்கதையை வைப்பதற்கு முன்னர் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்து அந்த கருத்துக்கள் சார்பான பொய்யாமொழி புலவருடைய ஒரு குறட்பாவையும் முன்வைக்கின்றேன். இன்று எமது நாட்டிலே எமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அழித்து வருவதிலே முதன்மையாக இருக்கின்றது போதை. இந்த போதையை இங்கே பரப்புபவர்கள் யார்? இந்த போதையை பாவிப்பவர்கள் யார்? ஏன் இப்படியான ஒரு நிலை என்ற கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள். அதற்கு நீங்களே விடையை தேடிக்கொள்ளுங்கள். இருந்தும் சில வெளிப்படையான கருத்துக்களை இந்த இடத்திலே மொழிகின்றேன். இந்த போதைகளை இங்கே கொண்டு வருகின்றவர்கள் பின்னணியாக இருக்கின்றவர்கள், அத்தோடு அதற்கு உதவி செய்கின்றவர்கள் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் சிலரே என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை முன்னர் செய்தவர்கள். இப்பொழுது அவையெல்லாம் தடைபட்டு இருக்கின்றது. இப்பொழுது இலகுவாக இறக்குமதி செய்யக்கூடியதும் மறைமுகமாக கொண்டு வரக்கூடியதும் போதைப்பொருள் ஒன்றுதான். அப்போ அந்த போதைப்பொருள் எமது சமூகத்தை இன்று சீரழித்து கொண்டிருக்கின்றது. சிறுவர்களை பிழையான வழிக்கு கொண்டு செல்லுகின்றது. எத்தனையோ இளைஞர்கள் போதை ஊசிக்கு பழியாக இருக்கின்றார்கள். இளைஞர்களை பழியாக்குவதை விடுத்து சிறார்களையும் சிறுமிகளையும் யுவதிகளையும் பழியாக்க தொடங்கியிருக்கின்றது. எமது நாடு இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் ஆதாள பாதாள உலகத்திற்கு செல்லப் போகின்றது. அது அவ்வாறு நிற்க திருவள்ளுவர் சான்றாமை என்னும் அதிகாரத்திலே 6வது குறட்பாவிலே ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். சால்விற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்ல கண்ணும் கொழல். சால்விற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்ல கண்ணும் கொழல். அதாவது சான்றாமை என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்புக்கு சால்வுக்கு உரைக்கல் கட்டளை என்று சொல்லப்படுவது தோல்வி துளையல்ல கண்ணும் கொழல். தம்மோடு ஒப்புமை இல்லாதவரும் தம்மோடு ஒப்புமைக்கக்கூடிய அளவில் உள்ள பண்புகளை பெறாதவரும் ஆகிய அவரிடத்தில் ஏற்படுகின்ற தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் ஆகும். இன்று பாருங்கள், இலங்கையிலும் அதுவும் சிறப்பாக போதைப்பொருள் பாவனை என்பது சில குறிப்பிட்ட மாகாணங்களிலே அதிகளவிலே இருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்ன? மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு விழிப்புணர்வு வருகின்றது. உலகமயமான பொதுமை சிந்தனை வருகின்றது. அந்த சிந்தனை வருகின்ற வேளையிலே சில அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த மக்களை சிந்திக்க விடாமல் அந்த போதைப்பொருளை பயன்படுத்தி தாம் கீழானவர்களிடம் தோல்வி அடையக்கூடாது என்ற அந்த சால்வுக்கு கட்டளையாதனில் தோல்வி துளையல்லர் கண்ணும் குழல் என்ற வாக்குக்கு தாம் பழியாகக்கூடாது என்ற வகையிலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்காக போதைப்பொருள் வியாபாரத்தை செய்கின்றார்கள். இந்த குறட்பாவை பாருங்கள். சால்வுக்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லர் கண்ணும் குழல். சான்றாமை என்று சொல்லப்படுகின்ற சால்வுக்கு உரைக்கல் பாதுகாப்பு எது என்றால் தோல்வி துளையல்லர் கண்ணும் குழல்.
அதாவது எங்களுக்கு ஏற்படுகின்ற தோல்வி எங்களுடைய கீழவர்களிடம் ஏற்பட்டாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிடின் உயர்ந்த பண்புடையவர் அல்ல. ஆகவே இந்த கீழா உயர்ந்த பண்புடையவர்கள் என்று பொய்யான வேடம் போட்டு கொண்டிருப்பவர்கள்தான் இந்த போதை பொருளை இங்கே பரப்புகின்றார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ரைட், அது அவ்வாறு நிற்கும். போதை செய்த வேலை என்ற தலைப்புக்குள் இப்பொழுது வருகின்றேன். இந்த கதையினுடைய ஆரம்பம் இவ்வாறு தான் இருக்கின்றது. உள் வினை என்ற செயலினால் ஒருவன் மூன்று பாவங்களை செய்ய வேண்டும். அந்த மூன்று பாவங்களை செய்தால் அவன் மோட்ச நிலையை அடைவான் என்று அன்று அவனுக்கு அந்த ஊழ்வினை உறுத்துகின்ற வழியை காட்டியிருந்தது. இதான் இந்த கதையினுடைய தாற்பரியம், ஊழ்வினையை அடிப்படையாக கொண்டது. அப்போ இந்த ஊழ்வினை சார்ந்த விளக்கங்களை சொல்லிக்க இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ கதைக்குள் நுழைவோம். ஒரு வரப்பு வழியே இரண்டு பக்கமும், அதாவது இரண்டு சைட் இரண்டு பக்கங்களும் பெரிய நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த வரப்பிலே, அந்த வரம்பிருக்கின்ற இடத்திலே ஒரு இளைஞன் நடந்து வருகின்றான். எதிரே ஒரு கைக்குழந்தையுடன் ஒரு இளம் தாய் நடந்து வருகின்றான். இருவரும் கிட்ட கிட்ட நெருங்கிவிட்டார்கள். இந்த நீரோடை ஓடுகின்ற நீரோடை சலசலவென்று சலசலக்கின்றது. இருவரும் அருகருகே நிற்கின்றார்கள். இந்த இளைஞன் இந்த பக்கம் செல்ல வேண்டியிருக்கும், இந்த இளந்தாய் அடுத்த பக்கத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஆகவே கட்டாயமாக இந்த இளைஞன் இந்த இளந்தாயை இந்த பக்கமாக அனுப்புவதற்கு சிறிது விளத்தி அல்லது சிறிது தள்ளி இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் இடம் கொடுக்க தயாராகிவிட்டான். தயாராகிய வேளையிலும் இந்த ஊழ் வினை என்ற இந்த மூன்று பாவங்களை செய்ததென்றது அவனுக்கு சபிக்கப்பட்டிருந்தது. இவன் எப்படியாவது இந்த ஊழ் வினையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற சிந்தனையில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் இருந்தான். அப்பொழுது அந்த இளம் தாய் சொன்னால் அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே, நீ இந்த இடத்தை விட்டு அடுத்த பக்கம் செல்ல வேண்டுமென்றால் நான் சொல்லுகின்ற மூன்று பாவங்களில் ஒன்றையாவது செய்ய வேண்டும் என்று கூறினார். உடனடியாக இளைஞன் திகச்சு போனான். இந்த வனப்பிரதேசங்களிலே இந்த கொடிய விலங்குகளிடம் பாம்புகளிடமிருந்தும் தப்பிய எனக்கு இந்த நிலையிலேயா பாவங்களை செய்ய தூண்டியிருக்கிற சொல்லுகின்றாய்? என்ன பாவத்தை செய்ய தூண்டு சொல்லப் போகின்றாளோ என்று அந்த இளைஞன் சிந்திக்கத் தொடங்கினான். திடீரென்று அந்த இளந்தாய் மூன்று பாவங்களையும் பட்டியலிட்டாள். முதலாவது பாவம், நீ எனது கையில் இருக்கின்ற இந்த போதை மாத்திரையை சாப்பிட வேண்டும். இரண்டாவது பாவம், இந்த குழந்தையை தூக்கி இந்த ஓடுகின்ற ஆற்றுக்குள் எறிய வேண்டும். மூன்றாவது பாவம், என்னை இந்த ஆற்றுக்குள் இந்த நீரோடைக்குள் தள்ளி கொலை செய்ய வேண்டும். இந்த மூன்று பாவங்களில்
ஏதாவது ஒரு பாவத்தை நீ செய்தால் இந்த இடத்திலிருந்து தப்பித்து போகலாம் என்றால் அந்த இளந்தாய். இளைஞன் யோசித்தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையை கொள்வது பாவமான செயல், ஆகவே குழந்தையை கொல்லக்கூடாது, அது பிழையான வழி என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். பெண்களை கொள்வதும் பாவம், அது ஏழேழு பிறப்புக்கும் எங்களை வந்து உறுத்தும் என்று அதையும் அந்த பாவத்தையும் செய்வதை தவித்து கொண்டான். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அந்த இளந்தாயை நோக்கி கூறினான், பெண்ணே, நீ சொல்லுகின்றாய் மூன்று பாவங்களில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்தால்தான் இந்த இடத்தை விட்டு என்னை போக விடுவாய் என்று. நான் உன்னை தள்ளிவிட்டோ அல்லது குழந்தையை ஆற்றுக்குள் போட்டுவிட்டோ செல்லலாம். அவ்வாறான பாவங்களை நான் செய்ய விரும்பவில்லை. என்னுடைய ஊழ் வினையின்படி மூன்று பாவங்கள் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக பல அனுபவங்களினூடாக நான் பெற்றிருக்கின்றேன். இருந்தும் நான் இந்த போதை மாத்திரையை, உன் கையில் உள்ள போதை மாத்திரையை சாப்பிடுகின்ற பாவத்தை மட்டும் செய்கின்றேன், என்னை இந்த இடத்திலிருந்து போக விடுவாயாக. அந்த இளந்தாய் ஓம் என்று கூறினார். உடனடியாக அந்த இளைஞன் இளந்தாயிடமிருந்து போதை மாத்திரையை வாங்கி சாப்பிடுகின்றான். அந்த இளந்தாய் சாப்பிடும் மட்டும் அமைதியாக தன்னுடைய கைக்குழந்தையோடு காத்து கொண்டிருக்கின்றான். போதையை சாப்பிட்ட இளைஞன் அந்த இளந்தாயின் மீது காமவரி கொண்டு அந்த இளந்தாயை அந்த ஆற்றுக்குள் தள்ளி கொலை செய்கின்றான். பிள்ளை வீறிட்டு கத்துகின்ற வேளையிலே இது என்ன கத்தி கொண்டிருக்குதென்று பிள்ளையும் தூக்கி அடுத்த பக்கமாக அந்த ஆற்றுக்குள் வீசுகின்றான். இதுதான் கதை. கதை முடிந்துவிட்டது. இந்த கதையிலே பாருங்கள், இந்த பாவம் செய்கின்ற இந்த மூன்று பாவங்களிலே இந்த ஒரு பாவம் என்பது அடுத்த இரண்டு பாவங்களையும் தூண்டியிருக்கின்றது. போதைப்பொருள் மாத்திரையை பாவித்ததினால் அந்த இளம் தாய் மீது அவன் காம உணர்வு கொண்டு அந்த இளம் தாயை அழித்து தள்ளிவிடுகின்றான். அந்த இளம் குழந்தையை தன்னை அறியாமல் ஆற்றுக்குள் தள்ளிவிடுகின்றான். இவ்வாறான நிலைதான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஊழை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஊழை உணர வேண்டும். இந்த ஊழை உணர்ந்து நாங்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுபெற வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டும். இந்த கதை பாருங்கள், போதை செய்த வேலை. போதை செய்த வேலை என்றதை நாங்கள் தவிர்த்து போதனைகளின் ஊடாக பெற்ற வேலையை செய்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு குட்டி கதையில் சந்திப்போம் என விடைபெறுகின்றேன். அன்புடன் புயல் நேசன்.